வணக்கம் மக்களே, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டி புதுசா வாங்குறத விட அந்த வண்டிக்கு நம்ம பெட்ரோல் போட்டு மெயின்டைன் பண்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. காரணம் பெட்ரோலோடைய ரேட்டு. பெட்ரோலோடைய ரேட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் இருக்கே தவிர குறையற பாடம் இல்லை. நம்ம ஸ்டேட்டான தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் 2 ரூபாய்க்கும் கம்மியாக தான் பெட்ரோல் ரேட் இருக்குன்னு சொன்னான்னு அப்படிங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. சரி, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பெட்ரோலியம் சீப்பாக கிடைக்கக்கூடிய டாப் 5 நாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நிறைய ரேங்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி மக்களே, இந்த உலக சீப்பான பெட்ரோல் கிடைக்கிற நாடுகள் வரிசையில 5வது இடத்துல பார்க்க போற நாடு துர்க்மெனிஸ்தான். இந்த துர்க்மெனிஸ்தான் நாடுதான் இந்த உலகத்தோடைய 52வது மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டுடைய 80% நிலப்பகுதி முழுக்க முழுக்க பாலைவனத்தால் ஆனது. சரி, இந்த நாட்டுல எவ்வளவு பெட்ரோல் ரேட் சேல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா $0.21. இன்றைய டேட்டுக்கு $1 வேல்யூ கிட்டத்தட்ட ₹82. இதை நம்ம நாட்டு காசுக்கு இந்த ரேட்டை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹17.09. குறிப்பாக இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் பெட்ரோல் ரேட் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ₹103.09. நம்ம இந்தியன் ரேட்டோடைய துர்க்மெனிஸ்தான் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹86 டிஃப்ரென்ஸ் வருதுங்க. சரி மக்களே, நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போகிற நாடு சவுதி அரேபியா. பாலைவன தேசமான சவுதி அரேபியா நாட்டில் நம்ம இந்தியர்களும் நிறைய பேர் அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுதி அரேபியாவில் பெட்ரோலோடைய ரேட்டு டாலர்ஸில் எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னா $0.15. இந்த ப்ரைஸை நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹12.21 வருதுங்க. இதே நம்ம இந்தியன் ப்ரைஸான ₹103 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹90.88 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ யோசிச்சு பாருங்கள், போன வாட்டி பார்த்த துர்க்மெனிஸ்தான் நாட்டை விடையே ₹4 கம்மியாக கிடைக்குது. சரி மக்களே, நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல பார்க்க போற நாடு லைபியா. இந்த லைபியா நாடு தான் உலகத்தோடைய மிகப்பெரிய 16வது நாடு. அது மட்டும் இல்லாத எண்ணெய் வளமுடைய நாடுகளில் 10வது இடத்துல இருக்கு இந்த நாடு. சரி, இந்த லைபியா நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு செல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா $0.12. அதாவது நம்ம இந்தியன் ரூபீஸ் படி ₹9.77 செல் பண்றாங்க. இதை நம்ம நாட்டு பெட்ரோல் ரேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹93.32 கிட்ட டிஃபரன்ஸ் வருது. சரி மக்களே, நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல பார்க்கக்கூடிய நாடு சைபீரியா. இந்த சைரியா நாடு கூட ஆக்சுவலி ஒரு பாலைவன தேசம் தான். இந்த நாட்டோடைய பார்டர்ல ஒரு முக்கியமான நாடுகள்லாம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச நாடு இஸ்ரேல், ஈராக், டர்க்கி போன்ற நாடுகள்லாம் அமைஞ்சிருக்குங்க. இதிலே குறிப்பா இந்த நாட்டுல எவ்வளவுக்கு பெட்ரோல் சேல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா $0.05. இந்த ரேட்டை நம்ம இந்தியன் ரேட்டோட கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹4.07 வருது. இந்த வேல்யூவை நம்ம இந்தியன் ரேட்டான ₹103 கம்பேர் பண்ணி பார்த்தா ₹99.02, கிட்டத்தட்ட ₹100 டிஃபரன்ஸ் வருதுங்க நம்ம நாட்டு விலைக்கும் அந்த நாட்டுடைய விலைக்கும். சரி மக்களே, இந்த உலகத்தில் மிக மிக கம்மியான விலையில பெட்ரோல் விற்பனை செய்து கொண்டிருக்கிற நாடுகள் வரிசையில் முதலிடத்தில் பார்க்க போகிற நாடு வெனிசுலா. இந்த வெனிசுலா நாட்டை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஞ்சல் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு தான். இந்த நாட்டுக்கு பெரும்பாலான டூரிஸ்ட்லாம், ஏன் நம்ம இந்தியாவில் இருந்து கூட நிறைய பேர் இந்த நாட்டில் போய் டூரிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெனிசுலா நாட்டில் இருந்து இந்தியா, ஸ்பெயின், மலேசியா, இத்தாலி போன்ற நாடுகள்லாம் பெட்ரோலியம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த வெனிசுலா நாட்டில் எவ்வளோ பெட்ரோல் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா $0.02. இதை நம்ம இந்தியன் ரூபீஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வருது தெரியுங்களா? ₹1.63. இந்த ₹1.63 நம்ம இந்தியன் ரேட்டான ₹103 மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹101.46 கிட்ட வருதுங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலோட விலை நம்ம நாட்டில் ₹103, அந்த நாட்டில் ₹1.63 விற்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹100 மேலே டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம நாட்டில் வெளிநாட்டிலேருந்து வாங்குற ரேட்டை விட அதிகமாக டேக்ஸ் தான் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா பெட்ரோலோடைய ரேட் என்னமோ நமக்கு நார்மலாக சேல் பண்ணால் ₹60 சேல் பண்ணோம். ஆனால் நம்ம நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ்னு சொல்லி போட்டுட்டு ₹100 மேலே ஏற்றின்னு விட்டாங்க. இது பார்த்தாலும் சமீபத்தில் வரக்கூடிய வண்டிகள்லாம் 2 லிட்டருக்கு மேலே டேங்கில் மெயின்டைன் பண்ணுறோமா பெட்ரோல், என்ன கொடுமை சார் இது. சரி மக்கள், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்துகள், நிறை குறைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கண்டிப்பாக படிப்பேன். வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் நம்ம சேனலை விசிட் பண்ணி நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.